வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். செமிகான் இந்தியா உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்கள் சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 8 வரை சிறையில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியை பார்த்து பெருமையாக உள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் பிரதமர் மோடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமர் மோடி வரும் 27 மற்றும் 28 தேதிகளில் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். ராஜஸ்தானின் சிகாரில் PM கிசான் திட்டத்தின் கீழ் 14வது தவணைத் தொகையாக சுமார் 17,000 கோடியை விடுவிப்பது உள்பட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட் சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். மேலும் 860 கோடி ரூபாய் மதிப்பிலான பல வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். மேலும் 28 தேதி காந்தி நகரில் செமிகான் இந்தியா 2023 உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களை ஆகஸ்ட் 8 தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை நெடுந்தீவு பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. மேலும் 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அடுத்த மாதம் 18 தேதி ராமநாதபுரத்தில் மீனவர் சங்க மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களை ஆகஸ்ட் 8 தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து 9 மீனவர்களையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியை பார்த்து பெருமையாக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் கோப்பைக்கான நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு மகளிர் கால்பந்து அணியை பாராட்டி 60 லட்சம் ஊக்கத்தொகையினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மு க ஸ்டாலின், முதலமைச்சர் கோப்பையில் 3.7 லட்சம் பேர் பங்கேற்கிறதாகவும் கபடி, சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியை பார்த்து பெருமையாக இருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதியால் விளையாட்டுத்துறை மேம்படுவதாகவும் பெருமிதம் கூறினார். பரிசுகளை வழங்கி பாராட்டக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறார் என்று வளர்ந்த பிள்ளையை பார்த்து சிலர் பெற்றோர் நினைப்பதுண்டு. விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக நம் பிள்ளை சிறப்பாக செயல்படுகிறார் என்று பெற்றவனை மகிழ வைக்கக்கூடியவராக உதயநிதி இருக்கிறார். விளையாட்டை பார்ப்பவர்களுக்கு களிப்பாக இருக்கும். விளையாட்டு போட்டிகளை நடத்துபவர்களும் அந்த போட்டிகளில் விளையாடுபவர்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்வை மிக பொறுப்பாக நடத்தி இருக்கும் விளையாட்டுத்துறையினுடைய செயலருக்கும் உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மதுரை, திண்டுக்கல், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, ஈரோடு ஆகிய 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று தனது 85வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாமகவின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நேரிலும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் 85வது பிறந்தநாள் காணும் மருத்துவர் ராமதாசுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த அவர், இந்த மண்ணில் வேரூன்றியுள்ள சமூக அரசியலும் தமிழ் உணர்வும் தழைக்க தங்களது உழைப்பு பயன்படட்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். குடியாத்தம் அருகே பெண் காவலரை 4 பேர் சேர்ந்து ஆபாசமாக பேசி தாக்கிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நரியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் கீதா. இவர் குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் போலீஸ் எய்டாக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு சீருடையில் இல்லாமல் அழிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள துணிக்கடையில் துணி வாங்கி கொண்டிருந்தார். அப்போது மேல்கொத்தக்குப்பம் புதுமனையைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி, இவரது தம்பி குணசேகரன், பிரபாகரன், தினகரன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து போலீஸ் ஏட்டு கீதாவிடம் தகராறு செய்துள்ளனர். மேலும் தகாத வார்த்தை பேசி அவரை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேல்பட்டி காவல் நிலையத்தில் கீதா அளித்த புகாரின் பேரில் 4 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குடியாத்தம் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் மேல்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் தற்போது பெண் காவலரிடம் தகராறு ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிவகங்கையில் 12 வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆகியோர் கலந்து கொண்டு மிதிவண்டிகளை வழங்கினர். 210 மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை வழங்கினர். பண்ருட்டியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் சார்பில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய சிறப்பு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பூங்குணம் துணை மின் நிலையம் அலுவலகத்தில் பெயர் மாற்றம் சிறப்பு முகாம் செயற்பொறியாளர் சத்யநாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் உதவி செயற்பொறியாளர்கள் சிவகுமார், சுகந்தி, கணக்கு அலுவலர் கஜலட்சுமி, மின் பொறியாளர் ராம்குமார் ஆகியோர் மின்னிலையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். இதன் மூலம் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் 726 ரூபாய் செலுத்தி உரிய ஆவணங்களை மனுக்களாக வழங்கினர். இதனை பரிசீலனை செய்த அதிகாரிகள் குழு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சான்றுகள் பொதுமக்களிடம் வழங்கினர். மத்திய அரசு அரிசிக்கு விதித்துள்ள 5% GST வரியை பிரதமர் மோடி ரத்து செய்ய வேண்டும் என நெல் அரிசி வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சம்மேளன தலைவர் துளசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மத்திய அரசு பாஸ்மதி அல்லாத அரிசி ஏற்றுமதிக்கு தடை விதித்தது குறித்து தமிழ்நாடு ரைஸ் மில் உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சம்மேளன தலைவர் துளசிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசு பாஸ்மதி அல்லாத சன்னரக அரிசிக்கு தற்காலிக தடை விதித்துள்ளதை வரவேற்று பேசினார். இந்நிலையில் இந்திய மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசிக்கு மத்திய அரசு விதித்துள்ள 5% GST வரியை பிரதமர் மோடி ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தக்காளி போன்று விலை உயர்ந்து விடுமா, அரிசி தட்டுப்பாடு ஏற்படுமா, விலை உயர்வு ஏற்படுமா என்ற கோணத்தில் உங்களுடைய கருத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கடந்த 2-3 எங்களை தொலைபேசி அழைத்து பேசியிருக்கிறீர்கள். எங்களுடைய செயலாளர் டாக்டர் மோகன் அவர்கள் மத்திய அரசு வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அரிசியை பாசுமதி அல்லாத அனைத்து ரகங்களும் தடை விதித்திருப்பது 20ஆம் தேதி அறிவித்த அறிவிப்பிற்கு 22ஆம் தேதி காலை தினமலரிலே முழுமையாக வெளியிட்டு உங்களுடைய மனதையெல்லாம் மக்களுக்கு போக்கியிருக்கிறார்கள். விருத்தாசலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து கட்சிகள் தலித் அமைப்புகள் சார்பில் நீதிமன்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் தலித் அமைப்புகளின் சார்பில் நீதிமன்றங்களில் அம்பேத்கரின் திருவுருப்படத்தை வைக்கக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பியுள்ள பதிவாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகங்களிலும் சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவ சிலையை வைக்க வேண்டும் எனவும், உயர்நீதிமன்ற பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனுவை அவர்கள் வழங்கினர். கேளம்பாக்கத்தில் பாஜக மாநில பேச்சாளர் சாமுவேல் தலைமையில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் கேளம்பாக்கம் ஊராட்சிக்கு பேருந்து நிலையம் அருகில் பாஜக மாநில பேச்சாளர் சாமுவேல் தலைமையில்
10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர், ஒன்றிய தலைவர், பாஜக கிளைக்கழக செயலாளர் உட்பட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மன்னார்குடியில் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கீழப்பாலம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்லபூபதி மற்றும் முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கோபி ஆகிய இருவரும் ஒரே பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹைட்ராலிக் ஆபரேட்டர் ஞானமணி கட்டிட தொழிலாளி சக்திவேல் ஆகியோர் மூலம் தனக்கு சொந்தமான கட்டிடம் என கூறி செல்வபூபதி இடத்தில் இருந்த கட்டிடத்தை கோபி இடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து செல்வபூபதி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் முன்னாள் கவுன்சிலர் கோபி மீது வழக்கு பதிவு செய்யாமல் JCP ஆபரேட்டர் ஞானமணி கட்டிட தொழிலாளர் சக்திவேல் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நலசங்கம், லாரி சங்கம், கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அப்பாவி தொழிலாளர்களை விடுதலை செய்து உண்மை குற்றவாளி என அதிமுக கவுன்சிலரை கைது செய்ய வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். உத்திரமேரூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்தனர். நீதிமன்றங்களில் அம்பேத்கர் உருவப்படங்களை வைப்பதற்கு எதிரான உயர்நீதிமன்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்கள் ஒரு நாள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனை தலைவர் சண்முக சுந்தரம், செயலாளர் கருணாநிதி, பொருளாளர் ஆதிகேசவன் ஆகியோர் கூட்டாக அறிவித்தனர். ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் மிகு அண்ணல் அம்பேத்கர் திருவுப்படத்தை எடுக்க வேண்டும் என ஒரு சர்க்குலர் அனுப்பியுள்ளார். அந்த சர்க்குலரானதை வாபஸ் பெற வேண்டும் என்று உத்தரம்பெற வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மணிப்பூர் சம்பவத்தை அவசர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் இரண்டு முடிவுகள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. நமது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சுற்றறிக்கை அண்ணல் அம்பேத்கரனுடைய படத்தை இருக்கும் படத்தை எடுக்க வேண்டுமையும் புதியதாக படம் வைக்கக்கூடாது என்றும் இட்ட உத்தரவை மிகவும் வருத்தத்திற்குரியது. வலங்கைமான் அருகே ஆவூரில் அமைக்கப்பட்டுள்ள புற காவல் நிலையத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் திறந்து வைத்தார். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் தாலுகாவிற்கு உட்பட்ட ஆவூரில் ஜமாத்தாரர் மற்றும் இளைஞர்கள் முயற்சியால் 20 இடங்களில் CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இந்த CCTV கேமராக்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவிந்தக்குடி கூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள புற காவல் நிலையத்தை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நன்னிலம் துணை கண்காணிப்பாளர் தமிழ்மாறன், வலங்கைமான் ஆய்வாளர் ராஜா, உதவி ஆய்வாளர்கள் காமராஜ், கணேசன் மற்றும் சிறப்பு காவலர் அறிவழகன் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இல்லை, இப்போ டைரக்டர்ஸ் இப்போ போஸ்டிங் வரும், வரதுல வந்து நம்ம ஆள் டைரக்டர்ஸ் போஸ்டிங் போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ரேங்க்ல ப்ரொமோட் ஆன இப்போ ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து ப்ரொமோட் ஆயிருக்காங்க. அதில் ஒரு ஆஃபீஸரை இப்போ இன்னைக்கு போஸ்டிங் போட்டிருக்கேன், இன்னைக்கு வந்துருவாங்க. ஸோ ஹி வில் கம் அண்ட் ஜாயின். டைரக்டர்ஸ் வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆக்டிவ் டைரக்டர்ஸ் வலங்கைமானுக்கு போகணும். இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வலங்கைமான், இட் ரிக்வயர்ஸ் அன் ஆஃபீஸர். திருவெரும்பூர் அருகே உள்ள எழில் நகர் பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்த வலியுறுத்தி எழில் நகர் வளர்ச்சி சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக பிரச்சாரம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கிருஷ்ண சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட எழில் நகர் பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை அமைப்பதற்கு ஊராட்சி நிர்வாகம் கடந்த 2 ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது. இதற்கு அப்பகுதியில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தெருக்களில் குப்பை தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. எனவே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கூறி முறைப்படி அனுமதி பெற்று டெண்டர் விட்டு பணிகள் தொடங்கப்பட்டதாகவும் மாவட்ட நிர்வாகம் அதனை செயல்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுவது ஏன் எனவும் பிரச்சாரம் செய்தனர். இந்த பிரச்சாரத்தில் சங்கத் தலைவர் ராஜப்பா, பொதுச் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் கிருஷ்ண சமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதுவரைக்கும் இந்த ஊராட்சி நிர்வாகம் குறித்து ஊடகங்களில் கூட குப்பை மேடாக இருக்கும் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சி என்பது போன்றெல்லாம் தகவல் வந்திருக்கிறது. அதையெல்லாம் மையமாக தொடர்ச்சியாக இந்த ஊராட்சி நிர்வாகம், ஊராட்சி மன்ற தலைவர் திடக்கல்வி மேலாண்மை திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிறார். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கூட இந்த திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிறார். தமிழக அரசும் கூட பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து இடங்களிலுமே கூட திடக்கழிவு மேலாண்மை திட்டம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு சுகாதாரத்தை காக்க எண்ணுகிறது. ஆனால்
ராணிப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மற்றும் காது கேளாதோர் வாய் பேசாதோர் சங்கத்தின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மற்றும் காது கேளாதோர் வாய் பேசாதோர் சங்கத்தின் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர் அலுவலகம், காவல்துறை அலுவலகம், மாவட்ட தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களில் காது கேளாதோர் வாய் பேசாதோர் புரிந்து கொள்ளும் வகையில் சைகை மொழி பேசும் பெயர்ப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் மாநிலம் முழுவதும் காது கேளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு இலவச வீட்டுமனைகள் வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வழங்கினர். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய திருவிழாவையொட்டி 1400 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பனிமய மாதா ஆலய திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் ஆய்வு செய்தார். இதில் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புறக்காவல் நிலையத்தை பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகளை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பனிமய மாதா கோவில் திருவிழாவையொட்டி 1400 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த இருப்பதாக தெரிவித்தார். அதில் 110 காவலர்கள் மாறுவேடத்தில் கோவில் பகுதியில் முழுவதும் சுற்றி வருவார்கள் என்றும் 50 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அந்த 5ஆம் தேதி கோவில் தேரோட்டம் தொடக்க விழா நாளை வந்து கொடியேற்றத்தோடு தொடங்க உள்ளது. அதற்கு வந்து உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 7 டிஎஸ்பி, 3 ஏடிஎஸ்பிஸ், அது போக 1400 போலீஸ் ஸ்ட்ரென்த் நம்ம போட்டிருக்கோம். இதை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல மொத்தம் 50 சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த கிரைம் எஃபரன்சஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு ஏறக்குறைய 110 பேர் மப்தி போலீஸ் போட்டு எந்த விதமான திருட்டு சம்பவங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு வாட்ச் பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் குற்ற செயலில் ஈடுபடுவார்களோ அவங்கள கண்காணிக்கிறதாக வச்சிருக்கிறோம். அதுபோல் டிராபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸும் டிராபிக் டைவர்ஷன் பாயிண்ட்ஸும் எல்லாமே திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த அதன் அடிப்படையில் வந்து எல்லா பொதுமக்களுக்கும் நம்ம சொல்லிடுவோம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூட் டைவர்ட் ஆகுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம். மணிப்பூரில் பழங்குடி இன பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை காணலாம். மணிப்பூர் பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டு கொள்ளாத மத்திய அரசை கண்டித்தும் மாநில பாஜக அரசு பதவி விலக கோரியும் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான நாஜிம் நாக தியாகராஜன் ஆகியோர் தலைமை தாங்கினார். தொடர்ந்து 200 மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் மாநகராட்சி அருகே மணிப்பூரில் தாய்மையை தலைகுனிய வைத்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர் மத்திய மாவட்ட மகளிர் அணியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் பாரத தாயை மதிப்பதாக கூறி மத்திய மற்றும் மணிப்பூர் மாநிலத்தில் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு பெண்களை இழிவுபடுத்தியவர்கள் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மணிப்பூரில் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருச்சியில் திமுக மத்திய வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் மணிப்பூர் முதல்வர் பதவி விலக வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தாத மாநில அரசை கண்டித்தும் புதுக்கோட்டையில் திமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 500 மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தாக்குதலுக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து சர்வதேச சட்ட உரிமைகள் கழகத்தினர் சார்பில் செங்கல்பட்டு அடுத்த செய்யூர் தாலுகா அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதற்கு காரணமான மத்திய மாநில பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணிப்பூர் கலவரத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து சிவகங்கையில் திமுக மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் பெண்களை குறிவைத்து தாக்கப்படுவதற்கு மணிப்பூரில் ஆளும் பாஜக அரசே காரணம் என கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மணிப்பூரில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய பாஜக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஜெயந்தி திருமூர்த்தி தலைமையில் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 3000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் கைகளில் பதாதைகளை ஏந்தி கண்டன முழக்கமிட்டனர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். செமிகான் இந்தியா உச்சி மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்கள் சிறையில் அடைப்பு. ஆகஸ்ட் 8 வரை சிறையில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியை பார்த்து பெருமையாக உள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். 13 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.